எண்களாக மாற்றுக. பயிற்சியில எத்தனை 2.2ல நானாவது கணக்கு நினைக்கிறேன். அது ஏற்கனவே வீடியோ போட்டேன், அதுல எல்லாம் நிறைய ஃபுல் ஸ்டெப்ஸோட செஞ்சேன். உங்க எடுத்துக்காட்டுல அப்படிதான் கொடுத்துருக்காங்க, அப்படியே நடத்திருக்கேன். அந்த ஈஸி வேவும் நடத்திருக்கேன், போட்டி தேர்வுக்கு போற மாதிரியும் நடத்திருக்கிறேன். அதை விட இன்னும் சிம்பிளா எப்படி வேணும், ஏன்னா என்டிஎஸ்சி எக்ஸாம்ல கேக்குறாங்க, என்எம்எம்எஸ்ல கேக்குறாங்க, டிஎன்பிஎஸ்சியில கேக்குறாங்க, நிறைய காம்படிட்டிவ்ல கேக்குறாங்க. அதனால இது ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், அதனால அந்த முறையை மட்டும் இப்ப எடுத்துக்காட்டு சொல்லித்தரேன். அந்த உங்க எடுத்துக்காட்டுல புக்ல கொடுத்துருக்காங்கல்ல அந்த எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா பயிற்சி கணக்குல அது ஃபுல்லா நான் செஞ்சிருக்கிறேன், அந்த வீடியோ லிங்க்ல பாருங்க. சரியா, இப்ப இப்படி கொடுத்தா உடனே ஒரு செகண்ட் இல்ல 2 செகண்ட்ல போட்டி தேர்வுல செய்யணும். அதுதான் ஒரே ஒரு கான்செப்ட் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. இதுல இந்த பார் அப்படின்றது புரியுதுங்களா, திரும்ப திரும்ப வரக்கூடிய எண். புள்ளிக்கு அப்புறம் என்ன என்ன என்பதோ, புள்ளியோ புள்ளி இல்லாமையோ, என்ன என்பதுதோ அந்த எண்ணை அப்படியே எழுதும். 0.3னா வெறும் 3 போதும், ஏன்னா 0.3ன்றது தேவையில்லை. என்னது 3 பை, நல்லா கவனி, 3க்கு மேல ஒரே ஒரு எண் தான் இருக்கு. ஒரு எண்ணுக்கு மேல பார் 9, ஒரு எண்ணுக்கு மேல வந்தா 1.9, 2 எண்ணுக்கு மேல பார் இருந்தா 2.9, 3 எண்ணுக்கு மேல பார் இருந்தா 3.9. பார் இல்ல அப்படின்னா 0, பார் இல்ல அப்படின்னா 0. 3 கான்செப்ட், பார் இருக்கிற எண்ணுக்கு 9 போட்டுக்கணும், பார் இல்லாம இருக்கிறதுக்கு 0. புள்ளிக்கு முன்னாடி வரக்கூடிய எண்களுக்கு எதுவுமே போடக்கூடாது, எதுவுமே போடக்கூடாது. இத ரெடியூஸ் பண்ணா என்ன ஆன்சர் வரும், 1 ஒரு செகண்ட்ல செஞ்சுட்டோமா, அதே மாதிரிதான். இங்க முதல் நம்பரை எழுதிக்கும், கொடுத்துருக்கிற நம்பரை அப்படியே எழுதிக்கும். ரைட்டா, இங்க பாரு நல்லா கவனிக்கணும். இப்ப இது 3 பார் வந்திருக்குதா, ரைட்டா. அதனால கீழே வந்து பிரச்சனையே இல்லை, டக்குன்னு போட்டலாம். 3.9 இல்லையா, 3.9 போட்டோம். ஆனா இங்க புள்ளிக்கு முன்னாடி என்ன இருக்குது பாரு, அது ஒரு கண்டிஷன் எழுதிக்கணும். பாருக்கு முன்னாடி வரக்கூடிய என்ன, புரியுதா, முன்னாடி வரக்கூடிய என்ன என்ன பண்ணும், கழிக்கணும். வரக்கூடிய என்ன பண்ணணும், கழிக்கணும். இப்ப இதுல இருந்து எதை கழிக்கணும், 2 கழிக்கணும். என்ன அடுத்தது பாருங்க, என்னது 45, நல்லா கவனி. பாருக்கு முன்னாடி எண் வந்திருக்குது, அப்ப அது என்ன பண்ணணும், பாருக்கு முன்னாடி வரக்கூடிய எண் புள்ளி கணக்கு கிடையாது, எந்த எண் வந்தாலும் அது என்ன பண்ணிடணும், அப்ப கழிச்சா இது என்னவோ மாறிடும். அடுத்த நல்லா கவனி, இந்த 5க்கு பார் வருதா, மொதல் 9, பார் வரக்கூடிய எண்ணுக்கு 9, வருதான் பாரு.
சரியாக என்ன டைம் ஆயிடுச்சு வெள்ளடி.